சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் லார்ஜே மனா சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கலைஞன் அப்படின்றவன் ஏதோ வந்து பாடினா ஆடினா நாலு பேர் கைத்தட்டிட்டு போனாங்க சிரித்தாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு கலைஞன் அப்படின்றவன் வந்து ஆடினா பாடுனா ஜனங்க கை தட்டினாங்க, அதையும் தாண்டி சிந்திச்சாங்க, அவங்க வாழ்க்கையில இந்த கலைஞன் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினான், அப்பதான் அவன் முழுமையான கலைஞன் அடைவான், முழுமையான கலைஞன் ஆவான் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த மாபெரும் கலைஞர் நாகர்கோவில் சுடலை முத்து கிருஷ்ணன். இதுதான் அவருடைய உண்மையான பெயர். ஆனா சுருக்கமா என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் மாசம் 28 1908 நாகர்கோவில் பிறந்தவர். அப்ப இருந்த கேரள மாகாணத்துல அங்க இருக்க ஒழுகினச்சேரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். சின்ன வயசுல அவருடைய ஒரு ஓரளவுக்கு சுமாரான குடும்பம் ஓரளவுக்கு அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தப்போ ஒரு 15 அதுக்கு மேல வந்து இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமாச்சு. ஆர்வம் அதிகமான பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்றேன். இப்ப நம்ம கேட்க போற பாடல் பணம் அப்படின்ற படத்திற்காக என்எஸ் கிருஷ்ணன் பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன். உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன். அரசர் முதல் ஆண்டியும் ஆதைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். அரசர் முதல் ஆண்டியும் ஆதைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன். கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ. கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ, கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ. கிண்டிரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ, கிண்டிரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ. அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவே, பணத்தை எங்கே தேடுவே. பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. சாமிகள் அடிகளில் தரன் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் தரன் புகுந்தாயோ. சன்னியாசி கோலத்தோடு உழவுகின்றாயோ. எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். திருப்பதி குண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ. திருப்பதி குண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ. இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ. இரக்கம் உள்ளவரிடம் இருக்காத பணம் தானே, எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ. தேர்தலில் சேர்ந்து தேய்ந்து போனாயோ, தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ. சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ, சுவற்றுக்குள் தங்கமாய் பதுங்கி விட்டாயோ. சூடன் சாம்ராணியாய் புகைந்து போனாயோ, எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். உலகம் தெளிக்க உதவும் பணமே 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 பணமே. கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா. அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் ஏய் ஆ ஏய் ஆ ஏய் 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 உச்சிமோ. தயா என்னது கண்ணேன்னு சொல்றீங்க? அட ஒண்ணே இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். 2 ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓஹோ, அப்ப பாடு.
தங்கமே 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 உன் தயவை நான் பெறுவேனோ என்று தான் பெறுவேனோ என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும் என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும் அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு தங்கம் கிடைக்கல அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான் பாடுங்க பாடுங்க தேனே 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 உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே நான் அலைந்தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே ஐயோ முகரையப்பாரா முகரையப்பாரு முகரையப்பாரு ஓஹோ முகரையப்பாரு முகரைய சரி ஓ சரி இந்தாங்கய்யா இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது சத்தியமா சொல்லுங்க இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க ஒண்ணு இல்லம்மா இந்த எனக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும் அது சரி எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தமா எதிரில இருக்கு தொட முடியல இங்க இல்ல தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு கேட்டு முடித்த பாடல் அம்பிகாபதி அப்படின்ற படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் பாடியது ஜி ராமநாதனுடைய இசையில டி என் ராமையா தாஸ் இவரோட வரிகளில் கண்ணே கண்ணே உன்னால் அப்படின்ற ஒரு ஜாலியான பாடலை இப்போ கேட்டு முடிச்சோம் இந்த பாடல்களுக்கு முன்னாடி சொன்ன என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வில்லுப்பாட்டு இந்த மாதிரியான ஒரு குரூப்ல தான் வந்து முதன் முதலாக தன்னோட கேரியர் ஆரம்பிச்சிருக்காரு வாழ்க்கைய வில்லுப்பாட்டு அப்படின்ற அந்த விஷயத்த கத்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காரு வில்லுப்பாட்டுன்னு அந்த காலத்துல கோவில்கள் ஊர் திருவிழாக்கள்ல இந்த மாதிரி வில்லுப்பாட்டு கூத்து இதுதான் வந்து 1920-25 வாக்கில் வந்து இருந்துச்சு சினிமா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூத்து நாடகம் ஹரிச்சந்திர கதா வில்லுப்பாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தமிழக கிராமங்களில் அதிகமாக இருந்துச்சு இந்த வில்லுப்பாட்டு கற்றுக்கிட்டு நல்லா பாடக்கூடிய திறமை இருந்துச்சு அதே சமயத்தில் இந்த கோமாளித்தனமான விஷயங்கள் இந்த வசனங்கள் இதெல்லாம் அப்படியே நடுவு நடுவில் கவுண்டர் கொடுக்குற விஷயமும் நம்ம என்எஸ் கிருஷ்ணனுக்கு கைவந்த கலையாகவே இருந்துச்சு இந்த வில்லுப்பாட்டிலிருந்து அப்படியே நாடக கம்பெனிக்கு மாறினார் நாடக கம்பெனியில் சேர்ந்து ஊர் ஊராக போயிட்டு ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோமாளிகள்லாம் வந்து சில சிரிப்பு காட்டிட்டு போவாங்க அந்த மாதிரியான சில விஷயங்களையும் என்எஸ் கிருஷ்ணன் பண்ணியிருக்கிறாரு காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நாடகத்தை தாண்டி இவரே சொந்தமாகவும் ஒரு நாடக கம்பெனி வச்சு தமிழ்நாடு முழுக்க டூர் அடிச்சிருக்கிறார் அப்போது தமிழ்நாடு முழுக்க டூர் பண்ணக்கூடிய நாடக கம்பெனினா அது மிகப்பெரிய நாடக கம்பெனியாக தான் இருக்க முடியும் நிறைய வசதி இருக்கணும் நாகர்கோவில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி மதுரை திருச்சி மெட்ராஸ் இப்படி எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் இந்த சமயத்தில் தான் சினிமா அப்படிங்கிற விஷயமும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டுடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போது சினிமா பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாது யார் நடிக்க வைக்க கூப்பிடுறது அப்படின்னா இந்த நாடகத்தில் இருக்கவங்கள தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லா கத்தி பாட தெரியும் நல்லா மக்களை சிரிக்க வைக்க முடியும் வசனங்கள் பேச தெரியும் அப்படிங்கிறதுனால என் எஸ் கிருஷ்ணனுக்கு இயல்பாகவே சினிமாவில் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்துச்சு அதற்கு பிறகு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பாடலுக்கு பிறகு வந்து கேட்கலாம் இப்போது கண்ணின் மணிகள் அப்படின்ற படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் பாடியது எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் சுப்பு ஆறுமுகத்தின் வரிகளில் காலம் மாறி போச்சு இந்த பாடலை இப்போ கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கணவன் கையிலாச்சு காலம் மாறி போச்சு அகப்பே கணவன் கையிலாச்சு வேலை அவளு காச்சு கண்டக்டர் வேலை அவளு காச்சு புருஷன் வீட்டில் இருக்கலாச்சு காலம் மாறி போச்சு அகப்பே கணவன் கையிலாச்சு தாலாட்டம் மறந்தாச்சு சபையில் தாண்டாட போயாச்சு மறந்தாச்சு சபையில் டான்ஸ் ஆட போயாச்சு
நாளாக நாளாகவே புடவையும் நைதான கவுனாச்சு. நாளாக நாளாகவே புடவையும் நைதான கவுனாச்சு. தாய்ப்பால் நின்னாச்சு அகப்பே தகரடப்பா பாலாச்சு. தாய்ப்பால் நின்னாச்சு அகப்பே தகரடப்பா பாலாச்சு. நோய் வாய்ப்பட்டது போல் குழந்தைகள் நோஞ்சானாய் போயாச்சு. தாய்ப்பால் நின்னாச்சு அகப்பே தகரடப்பா பாலாச்சு. நாகரிக கிராப்புகளில் பெண்கள் நாட்டம் அதிகமாச்சு. நாகரிக கிராப்புகளில் பெண்கள் நாட்டம் அதிகமாச்சு. சவுதி முடியில் நாட்டா பெண்களுக்கு தடையே கிடையாது. சவுதி முடியில் நாட்டா பெண்களுக்கு தடையே கிடையாது. இல்லற தர்மம் போச்சு அகப்பே இடங்கள் வந்தாச்சு. இல்லற தர்மம் போச்சு அகப்பே இடங்கள் வந்தாச்சு. பிள்ளை பெறுவது இனி வாங்க சார். இந்த வாரம் NS கிருஷ்ணன் ஸ்பெஷல். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் தீர பிரதாபனானே. தங்கத்து புலவர் பால தங்கத்தோடா பொற்பதக்கம் வங்கத்து பொன்னாடை பரிசளித்தார். எனக்கு இங்கில்லை என சொல்லி கழித்தார். இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டதார் அநேகர் சீரெழுத்து பாடிவாரன் நேரே அதற்கு ஓரெழுத்து பாதில் சொல்லிப்பாரே. யானையை பிடித்து யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா உமன் ஆரம்ப கவி சொல்லுமே புலவா. வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா தற் புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா. அப்புறம் ஓஹோ பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் அன்னதானம் கோதானம் உண்டு பற்பல தானங்கள் இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள். கல்விக்கு பதில கொண்டா டேப்பு உடச்சரிமே ரெண்டா ஒன்னே ஜெயிச்சு தட்டுவேன் உண்டா அப்புறம் பறக்க விடுவேன் செண்டா. ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குது ஜெயக்கொடி. பதில் சொல்றேன் எத்தனை தானம் தந்தாலும் எந்த லோகம் புகழ்ந்தாலும் தானத்தில் சிறந்தது நிதானம் தான். நிதானத்தை இழந்தவர்க்கு இனந்தான் வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே. அன்னசத்திரம் இருப்பது எதனாலே பல திண்ணை தூங்கி பதங்கள் இருப்பதாலே. எப்படி பரதேசியாய் திரிவது அதனாலே அவன் பத்து வைத்து தம்பி காதில் சூழுவது எவ்விடத்திலே கத்தறிவில்லாத மூட நெஞ்சகத்திலே புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது. புகையும் நெருப்பும் இல்லாமல் எப்படி எரியும் நான் சொல்லிடுமா சொல்லு. புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது பசித்து பாடும் மக்கள் பயிருகிறது. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கத்தி இல்ல போடாலி இல்ல வீட்டு கிடப்பாரு இல்ல அதுவும் இல்லையா. அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்னி திராவமோ அது ஆயுதம் இல்லையே செய்ய மாட்டேங்க சொல்லப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. ஆஹா நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது.
கேட்டு முடித்த பாடல் சக்கரவர்த்தி திருமகள். இந்த படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், என் எஸ் கிருஷ்ணன் சேர்ந்து பாடியது. ஜி ராமநாதனின் இசையில் கிளவுன் சுந்தரத்தின் வரிகளில் சீர்மேவும் குருபாதம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். என் எஸ் கிருஷ்ணனோட தனித்துவம் என்ன அப்படின்னா, சிரிக்கிறது மட்டும் இல்ல சிந்திக்கவும் செய்வாரு அப்படிங்கறதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இந்த கலை, இந்த ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நாடகத்திலிருந்து தான் வந்துச்சு, அந்த வெள்ளுப்பாட்டிலிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாராலையும் சொல்லிட முடியும். ஏன்னா நாடகத்தில் படிக்கிறப்போ நல்லா சத்தமாக பாடணும், சத்தமாக பேசணும், எல்லாருக்கும் கேட்கணும். அப்போலாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, அநேகமாக ஒரு மைக்கு மட்டும் இருந்திருக்கும், அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதனால வந்து உடல் அசைவு, நல்லா பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் சேர்ந்து பாடுறப்போ மக்களையும் சிரிக்க வைக்கணும், அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்எஸ் கிருஷ்ணனோட மிகப்பெரிய ஒரு ஆற்றலே. ஏன்னா 60-70 வருஷங்களுக்கு முன்னாடியே கிரைண்டர் பற்றி பின்னாடி மாவு ஆட்ட மிஷின் ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். கிரைண்டர் மிக்சியை பற்றி 70 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது, பின்னாடி இப்படிலாம் வரப்போகுது, துணி துவைக்க மிஷின் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அனுமானித்து ஒரு விஷனோட சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இவர் பார்த்திங்கன்னா 1940களிலிருந்து 50 வரைக்கும் வெளியான படங்களில் அநேகமாக புராண படங்கள் தான் வந்துச்சு. இந்த புராண படங்கள்லாம் வந்து ஒரு காமெடியான கேரக்டர், ஒரு நகைச்சுவை கேரக்டர் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தார். 1949-50களுக்கு மேலே தான் வந்து சமூக படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமூக படங்களில் தான் என்எஸ் கிருஷ்ணனோட பங்களிப்பு, ஒரு காமெடியனாக மட்டும் இல்லாமல் சிந்திக்க தூண்டுற நிறைய கருத்துக்களையும் சொன்னார். ஏன்னா திராவிட இயக்கத்துலேயும் அவர் ஒரு முக்கியமான பங்கு வகித்ததுனால மக்களை மாற்றக்கூடிய, மக்களோட மனசை மாற்றக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ற போன்ற கருத்துக்களை நிறையா தன்னோட படங்களை சொல்லிகிட்டே வந்தார். அதில் குறிப்பிடத்தகுந்த படங்கள் அப்படின்னா 1949 வந்த நல்ல தம்பி, 1949 வந்த பவளக்கொடி, 1950களில் வந்த மணமகள், பாரிஜாதம் மற்றும் பணம், அமரகவி, முதல் தேதி, புதுவாழ்வு இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள். இதில் இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த படங்கள் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ராஜா ராணி அப்படின்ற படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் பாடியது. டி ஆர் பாப்பாவின் இசையில், ஏ மருதகாசியின் வரிகளில், சிரிப்பு இதன் சிறப்பை அப்படின்ற சிரிப்பை பற்றின ஒரு சுவாரஸ்யமான பாடல் கேட்டுட்டு வாங்க. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பும், இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு, கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். ஏய் ஏய் ஏ துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி செழிப்பு, இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பது ஒரு வகை சிரிப்பு, பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழச்செருப்பு, காதர் இந்த பழச்செருப்பு. தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு, ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு, இது அதிகாரிகளில் ஆணவ சிரிப்பு, இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு,
இது சங்கீத சிரிப்பு. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு நம்ம என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிறப்பான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்எஸ் கிருஷ்ணன் காலத்தால் அழிக்க முடியாத சூப்பரான ஒரு கலைஞன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். அவருடைய முதல் மனைவி பேர் நாகம்மாள். அவங்க இருந்ததுக்கு பிறகு டி ஏ மதுரம். நம்ம சினிமாவில் இவங்க கூடவே எல்லா படத்துலேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வருவாங்க. இவங்க தான் காமெடி பண்ணுவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு காமெடி பண்ணாருன்னா அது கவுண்டர் வந்து டி ஏ மதுரம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு காமெடி பண்ணாங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு கவுண்டர் அடிப்பார். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடியை தான் எல்லா படங்கள்லையும் வச்சுருந்தார். இவங்க தான் அவங்களுடைய இரண்டாவது மனைவி. ஸோ அவங்க தான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க அவங்களோட. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்துச்சு. அது என்ன அடி அப்படிங்கிறத இந்த பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். இப்போது அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டாக்டர் சாவித்ரி அப்படின்ற படத்திற்காக காசிக்கு போனால் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் டி ஏ மதுரம் பாடியது. ஜி ராமநாதனின் இசையில், உடுமலை நாராயண கவியின் வரிகளில். அதை தொடர்ந்து நல்ல தம்பி அப்படின்ற படத்திற்காக விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல்லான சாங் என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் டி ஏ மதுரம் பாடியது. சி ஆர் சுப்புராமனின் இசையில், உடுமலை நாராயண கவியின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக். காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு. காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு. இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இதன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க. செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க. அதை எங்காமையவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. அதை எங்காமையவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. இங்க ஆளையே மாத்துறாங்க. அது ஆயிரம் காதத்து கப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க. அது ஆயிரம் காதத்து கப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க. மூளை ஆராய்ச்சி விஷயமுங்க. நம்ம அறிவுக்கு பொருத்தம் ஆறு கோயில் அரச மறந்தானுங்க. நம்ம அறிவுக்கு பொருத்தம் ஆறு கோயில் அரச மறந்தானுங்க. கோழி இல்லாம தன்னால முட்டைகளில் குஞ்சுகளை பொறிக்க வச்சா. கோழி இல்லாம தன்னால முட்டைகளில் குஞ்சுகளை பொறிக்க வச்சா. பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடித்தா. உங்கோப்பேன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடித்தா. இந்த கோளாறை கண்டுபிடித்தா. அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. பாப்போம் முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. வாய் கூசாம எதையும் யோசனை செய்யாம பேசுவது தப்பிதம்முங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பேரால் இயற்கை என்கிறாங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பேரால் இயற்கை என்கிறாங்க. இனிமே இயற்கையும் கூட செயற்கையிலாகும் முயற்சியும் பண்ணுறாங்க. இனிமே இயற்கையும் கூட செயற்கையிலாகும் முயற்சி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் விரும்பி தலைகீழா பாடம் படுது. கொஞ்ச
அஞ்சாது புருஷன் இல்லாம புள்ளையும் சுட்டியும் பிறகுறா புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அடுத்த நாட்டு காரம்போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அது மட்டுமா புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காக்க பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க வீட்டுக்கா ஆமா என்ன வேணும் கேட்டுக்கோ நெல்லு புத்த மாவரைக்க நீர் அரைக்க மிஷினு அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு ஐயோ கொல்ல போறதுல குழ அவைக்கணும் குளிரு மிஷினும் கூட அவைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும் முடிஞ்சுடா உன்னை மறந்துட்டேன் என்ன அம்மா பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலியும் காபி நம்ம பக்கத்தில் வந்திடணும் கட்டிலுக்கு மேலே பேனு காத்தத்து தோணும் காலம் காட்டும் கருவியும் வேணும் அது பைத்தியம் நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு அவ காட்டுக்கு போவா களை எடுப்பா காரியம் பாப்பா கஞ்சி குடிப்பா இவ கார்ல போவா ஊரை சுத்துவா கண்ணாடி பாப்பா காபி குடிப்பா வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றின வாழ்க்கையை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். அவருடைய பாடல்களையும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் இவர் சினிமாவில் பீக்கில் இருந்தப்போ நடந்துச்சு. எஸ், லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. 1950களில் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட், ஒரு சினிமா பத்திரிகையாளர் இருந்தார். இப்போ போலதான் அப்பயும் அவர் வந்து இந்த சினிமாக்காரங்களை பற்றி கிசு கிசு காசிப் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ என்ன படத்தை நினைக்கிறாங்க, யார் யாரோட சண்டை, யார் யாரோட இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எழுதிட்டு வர்றவர். அந்த காலத்தில் இப்போ டெக்னாலஜி, வெப்சைட்டு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுனால இப்போ வந்து மக்கள் ஜாலியாக எடுக்க பழகிட்டாங்க. இதெல்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு இது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த பத்திரிகையில் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரங்களை பற்றி ஒரு இவங்க வந்து இந்த ட்ரெயினில் கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த ட்ரெயினில் கூட வந்தவர் எம்கே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணனும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் எழுதிட்டார். இதனால் என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் எம்கே தியாகராஜ பாகவதரும் தான் வந்து அந்த லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு லக்ஷ்மிகாந்தனோட கூட இருந்த வேலையால் போலீஸுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். போலீஸும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் எம்கே தியாகராஜ பாகவதரோட சேர்த்து ஒரு 7-8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது இவருடைய திரை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடி. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த கொலை வழக்கிலிருந்து அவர் விடுபட்டாரா இல்லை அந்த கொலை வழக்கில் அவர் சிக்கினாரா அப்படிங்கிறத இந்த பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கேட்க போகிறது சகுந்தலை அப்படின்ற படத்திற்காக இன்னைக்கு காலையில் அப்படின்ற ஒரு அருமையான பாடல் என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் துரை ராஜ் பாடியது. துறையூர் ராஜகோபால சர்மா இவர்களோட இசையில் தான் இந்த பாடல். அதைத் தொடர்ந்து டாக்டர் சாவித்ரி அப்படின்ற படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் பாடியது ஜி ராமநாதரின் இசையில். உடுமலை நாராயணகவியின் வரிகளில் வாதம் வம்பு அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வாங்க. இந்த கொலை வழக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். தன்னே தன்னானே நன்னானே தன்னானே தன்னே தன்னானே நன்னானே கடவுளே இந்த
அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாமே கஷ்டப்படுகிறேன் கடவுளே, கொஞ்சம் கண்ணே திறந்து பாருங்க கடவுளே, இப்பறப்பு பறக்க வச்சிய கடவுளே, என்னை இப்பறப்பு பறக்க வச்சிய கடவுளே, என்னை இப்பறப்பு பறக்க வச்சிய கடவுளே. கட்டுமரம் அண்ணன் கட்டுமரம் கட்டி, அண்ணன் கட்டுமரம் கட்டி கயறுவார எடுத்துக்கிட்டு கடலோரம் போனானே கடவுளே, அண்ணன் காணாம போயிட்டானே கடவுளே, நானு காத்திருந்து பார்த்தேனே கடவுளே, நான் காத்திருந்து பார்த்தேனே கடவுளே, நான் காத்திருந்து பார்த்தேனே கடவுளே. அவன் பெண்டாட்டி அவன் பெண்டாட்டி பிள்ளை குட்டி புழைக்க என்ன செய்வாங்கோ, போய காத்து வந்ததாலே கடவுளே, அவன் போன வந்திரும்பனையே கடவுளே, என்ன போன வந்திரும்பலையே கடவுளே, அண்ணன் போன வந்திரும்பலையே கடவுளே, அவன் போன வந்திரும்பலையே கடவுளே. ஆத்தீரே நாங்கோ ஆத்தீரே ஐயா ஆத்தீரே, தூண்டி போட்டு அதில ரெண்டு மீன் கிடைச்சாரவையத்து கஞ்சிச்சாங்கடவுளே, குடும்ப ஆலா பறக்குறையோ கடவுளே, குடும்ப ஆலா பறக்குறையோ கடவுளே, குடும்ப ஆலா பறக்குறடா கடவுளே, குடும்ப ஆலா பறக்குறடா கடவுளே. கெண்ட குஞ்ச தூண்டியில மாட்டி நடு தங்கிலே கொண்டு அதை நீக்கினேன் கடவுளே, அதை துண்டி துண்டி இருத்தது கடவுளே, மீனு துண்டி துண்டி இருத்தது கடவுளே, மீனு துண்டி துண்டி இருத்தது கடவுளே, மீனு துண்டி துண்டி இருத்தது கடவுளே. குடிக்க காது கிடைச்சதுன்னு காது கிடைச்சதுன்னு துடிச்சுக்கன்னு ஓடி போய் புட்டுடுத்தேன் கையாலே கடவுளே, பாதி புடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே, பாதி புடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே, பாதி புடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே, பாதி புடிச்சுக்கிட்டு தொங்குதடா கடவுளே. ஏல அந்தா ஏ மீனு ஏ தூண்டி ஏங்கடோ ஏ இருக்குது ஆமப்போ ஏ போவோம் ஏ எந்திரி. சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பாடல்கள். வாதம் வம்பு பண்ண கூடாது, பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷரிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷரிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது. பரவு சிலவை எண்ணி பார்க்கணும், வீட்டு வாழ்வில் தேவை கண்டு கேக்கணும், பரவு சிலவை எண்ணி பார்க்கணும், வீட்டு வாழ்வில் தேவை கண்டு கேக்கணும், போலி மரியாதை மதிப்புக்கான அல்தாப்புகளை நிக்கணும். வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, சம்பளக்காரன் கொஞ்சாதி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிப்பத நீதி, ஐம்பது ரூபாய் சம்பளக்காரன் கொஞ்சாதி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிப்பத நீதி, எண்பது ரூபாய் புடவை கட்டா குடும்பத்துக்கு விரோதி. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, வெள்ளிக்கருகை வேட்டி தேலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து, வெள்ளிக்கருகை வேட்டி தேலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து, புருஷன் விலைமதிப்பை எடுத்து சொன்ன முகத்தை துழித்து. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, எந்த அளவு கடந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து, போதும் எந்த அளவு கடந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து, உண்மை காதல் கொண்டான் தன்னை கசகி பிடிந்து. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது.
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் லாஜேமனா. என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. லக்ஷ்மிகாந்தன் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட், நிறைய கிசு கிசு பத்திரிகைகள்லாம் நடத்திக்கிட்டு வர்றவர். இவர் ஒரு சமயம் புரசை வாக்கத்தில் கத்தியால் குத்தப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிட்டார். அப்போ கூட இருந்த வேலையால் இதற்கு காரணமானவர்கள் அப்படின்ட்டு என் எஸ் கிருஷ்ணன், எம் கே தியாகராஜ பாகவதர் இவங்களையும் கை காட்டிட்டார். போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. அரெஸ்ட் பண்ண பிறகு, அதாவது சினிமாவில் பீக்கில் இருக்கிற ஒருத்தங்களை திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, எம் கே தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார்னா இவர் காமெடி சூப்பர் ஸ்டார், இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்ன ஆச்சு, நிஜமா இது அப்படின்ற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போது இருந்த நீதித்துறை, அப்போ இருந்த பிரிட்டிஷ் அந்த நீதித்துறை எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. இவங்க நாங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு தீவிரமாக வாதிட்டாங்க. ஆனாலும் வந்து எதுவும் சரியான எவிடன்ஸ் இவங்களுக்கு சார்பாக, இவங்களுக்கு ஆதரவாக எதுவும் அமையல. ஆனால் 3 வருஷம் கழித்து வேறு சில வக்கீல்கள்லாம் இவங்களுக்கு வாதாடி, இவங்க நிரபராதி தான், இவங்களுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை, இவங்க எல்லாமே எவிடன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஜோடிக்கப்பட்டது அப்படின்றத ப்ரூவ் பண்ணி என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களும் நிரபராதி அப்படின்னு சொல்லி வாதிட்டு ஒரு வழியாக விடுதலையை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி 3 வருஷம் திரை வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சு, ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த சமயத்தில் இந்துக்காக ஏகப்பட்ட செலவுகள் இவங்க பண்ணதுனால இவங்களோட வாழ்க்கை இதற்கு பிறகு மாற ஆரம்பிச்சிச்சு. அதை இந்த பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கேட்டுட்டு வரலாம் இன்னொரு சூப்பரான பாடல், காவேரி அப்படின்ற படத்துலேருந்து என் எஸ் கிருஷ்ணன் பாடியது, ஜி ராமநாதனின் இசையில், உடுமலை நாராயண கவியின் வரிகளில் சரியில்லை அப்படிங்கிற பாடல். அதை தொடர்ந்து பணம் அப்படின்ற படத்துக்காக தேனா மோனா கானா அப்படின்ற ஒரு பாடல், என் எஸ் கிருஷ்ணன் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். கூட்டத்தில் பேசும் போது பாட்டு பாட சொல்கிறதும், பாட்டு பாடும் போது துண்டு சீட்டழுதி கொடுக்கிறதும், கூட்டத்தில் பேசும் போது பாட்டு பாட சொல்கிறதும், பாட்டு பாடும் போது துண்டு சீட்டழுதி கொடுக்கிறதும், சீட்டழுதி கொடுத்து விட்டு சீட்டிகளை அடிக்கிறதும், சீட்டழுதி கொடுத்து விட்டு சீட்டிகளை அடிக்கிறதும், சீட்டிகளை அடிச்சு விட்டு கேட்டைகளை செய்கிறதும், சரியில்லை மெத்த சரியில்லை, சரியில்லை மெத்த சரியில்லை. பூப்படைந்த பொன்னை பொன்னை புத்தகம் இமூன்றையும் மாற்றானிடம் கொடுத்து காப்பாற்ற சொல்லுகிறதும், சரியில்லை மெத்த சரியில்லை. துதிவிட்டு பாடுவதும் ஜதிவிட்டு ஆடுவதும், துதிவிட்டு பாடுவதும் ஜதிவிட்டு ஆடுவதும், நிதிவிட்டு தேடுவதும் நிலைகட்டும் வாடுவதும், சரியில்லை மெத்த சரியில்லை. உண்டான பொருள் தன்னை ஊதாரித்தனம் செய்து உயர்வு தேடுவதும், சரியில்லை. உண்டான பொருள் தன்னை ஊதாரித்தனம் செய்து உயர்வு தேடுவதும், சரியில்லை. கொண்ட பெண்டாட்டு பிள்ளையை தெருவில் விட்டே வந்த பண்டார திருவேடம், சரியில்லை. கண்கட்ட காமிக்கு கல்யாணம் சரியில்லை, கழுதைக்கு குதிரை போல் கடிவாளம், சரியில்லை. மண்டையிலே களிமண்ணுள்ள பேர்களை மாலை போட்டு மரியாதை செய்கிறதும், சரியில்லை மெத்த சரியில்லை, சரியில்லை மெத்த சரியில்லை. தேனா மூனா காணா எங்கள் தேனா மூனா காணா. அப்படின்னா திருக்குறள் முன்னணி கழகம். ஓஹோ. தீனா மூனா காணா அறிவினை பெருகிடும் உறவினை வளர்த்திடும், தீனா மூனா காணா எங்க தீனா மூனா காணா. பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார்,
பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார். அந்த பாதையில் நாடு சென்றிடவே வழிவகுப்பதும் அதன்படி நடப்பதும் எங்கள் தீனா மூனா காணா, எங்கள் தீனா மூனா காணா. கருப்பூசிகப்பு என்ற பேதத்தை நீக்கும், தலை கனத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாக்கும். கருப்பூசிகப்பு என்ற பேதத்தை நீக்கும், கனத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாக்கும். கள்ளர் மரவரோடு பல்லு பறைகள் என உள்ள பேதங்களை ஒழித்து கட்டும் எங்கள் தீனா மூனா காணா, எங்கள் தீனா மூனா காணா. காந்தியடிகளின் அகிம்சையும் வள்ளுவன் கருணையும் கொண்டன சொல்லுவதும், காந்தியடிகளின் அகிம்சையும் வள்ளுவன் கருணையும் கொண்டன சொல்லுவதும், சாந்த சித்தார்த்தன் கொள்கையும் திருக்குறள் தர்மமும் கொண்டன கொள்ளுவதும் எங்கள் தீனா மூனா காணா, எங்கள் தீனா மூனா காணா. தனையன்மாருக்கு ஒரு தந்தை போலே, தங்கைகளுக்கும் ஒரு தமக்கையை போலே, தனையன்மாருக்கு ஒரு தந்தையை போலே, தங்கைகளுக்கும் ஒரு தமக்கையை போலே, தம்பிமாருக்கு ஒரு அண்ணா போலே. சரியும் தவறும் இது என காட்டும் தமிழன் பெருமை தனை நிலை நாட்டும் தீனா மூனா காணா, எங்க தீனா மூனா காணா. அறிவினை பெருக்கிடும் உறவினை வளர்த்திடும் தீனா மூனா காணா, எங்க தீமூக்கா. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கிலிருந்து வெளியே வந்துட்டார் நிரபராதி அப்படின்னு ஒரு வழியாக ப்ரூவ் பண்ணி இருந்தாலும் இதனால் மனதளவிலும் பொருளளவிலும் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு, அதாவது 15 வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதிச்ச சொத்து எல்லாமே இந்த கேஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா செலவழிஞ்சிச்சு. அதற்கு பிறகு ஒரு படம் எடுத்தார் வெளியே வந்து, அந்த படமும் நஷ்டமடைஞ்சதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோய்வாய்ப்பட்டார், ஹெப்படைட்டிஸ் வந்துருச்சு அவருக்கு ஒரு காலத்தில். 1957 இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். ஒரு அருமையான கலைஞர், வந்து அருமையாக எல்லார் மனசையும் எல்லாத்தையும் சந்தோஷமாக சிரிக்க வச்ச ஒரு கலைஞன், தன்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறுனாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ இல்லை ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸ்னால வாழ்க்கையை இழந்து 1957 இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சார் அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயம்தான். இந்த நேரத்தில் அவருடைய படங்கள்ல இருந்து அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ ஆசை அப்படின்ற ஒரு படத்துக்காக என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் ஏ எம் ராஜா பாடியது டி ஆர் பாப்பாவின் இசையில் ஏ மருதகாசகின் வரிகளில் வளையல் அப்படிங்கிற ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து நல்ல காலம் அப்படின்ற படத்திற்காக என் எஸ் கிருஷ்ணன் பாடியது சும்மா இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வாங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வளையல் வளையல் ஐயா வளையல், வளசல் நெளிதல் உடசல் இல்லா வளையல் அம்மா வளையல். பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினத்து கைவசது பல தினத்து, பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினத்து கைவசம் இருக்குது பல தினத்து. புது ஃபேஷன் பூனா வளையல் இருக்கு எங்கும் தனி மவுசு, எப்போதும் எங்கும் தனி மவுசு. வளவளப்பான கைகளுக்கேத்த வங்கிரகம் புதுசு, இந்த வங்கிரகம் புதுசு. இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா மாருக்கு வந்து சேரும் தொகுது, தேடி வந்து சேரும் தொகுது. வளையல் வாங்கம்மா வாங்க. குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. ஆமா, புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. பண புழக்கமில்லா ஏழைகளும் தள்ளுசாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது. கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது, இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. கப்பலேறி இந்த ரப்பர் வளை இது எந்த காரணத்தினாலும் உடையாது,
எந்த காரணத்தினாலும் உடையாது. ஆமா, வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும், கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். சகப்பு வளையில் கருத்த கையில் இழுஜிலுன்னு ஜொலிக்கும், கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். கனத்த உடம்பு பெண்களுக்கு காரு வளையில் இருக்கு 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 இருக்கு. கடகம் இது தலையணையா உதவி செய்யும் உனக்கு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோரு, பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோரு, இந்த வளையில் ரொம்ப ஜோரு. கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு, கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு, நீ கேட்டதை தருவாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. கன்னி பெண்களின் கண்ணை கொவ்வும் கங்கண காப்பை பாரு, இந்த கங்கண காப்பை பாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு, இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு, ஓ வீடு தேடி வருவாரு. பழைய சும்மா இருக்காதுங்க, அது சும்மா இருக்காதுங்க. எது சுறுசுறுப்புள்ளவன் கையும் காலும் சும்மா இருக்காதுங்க. என்ன செய்யும்? அதா நோண்டும் தோண்டும் தாண்டும். எப்படி? பக்கத்தில உள்ளவனை நோண்டும், கடப்பாறையை எடுத்துக்கிட்டு தோண்டும். தக்கதொரு வாலிப பருவத்தில காலுங்க, தைரியமாக சுவரை எட்டி தாண்டும். சும்மா இருக்காதுங்க, அது சும்மா இருக்காதுங்க. அம்மா தாயே அப்பா சாமியின்னு அண்ணங்கு நங்க காதுங்க, பாயி அண்ணங்கு நங்க காதுங்க, போடாட்டி ஆண்டவனை திட்டாதுங்க. முன்னோர்கள் தேடினதே மூக்குவரை ஏத்திக்கிட்டு முடவனை போலிருந்து உடல் வளர்க்காதுங்க. சும்மா இருக்காதுங்க, அது சும்மா இருக்காதுங்க. தன்மானம் விட்டு பிட்டு தனம் வந்தேன் காசுக்கு சலாங்கிலாம் போடாதுங்க, கையி சலாங்கிலாம் போடாதுங்க. போலி சாமியார் வேடமிட்டு சாப்பாட்டை தேடிக்கிட்டு சத்திரத்து கூடாதுங்க, காலு சத்திரத்து கூடாதுங்க. கை சம்மட்டி எடுத்துக்கிட்டு கல்லை உடைக்கும், ஒரு மண்பட்டி எடுத்துக்கிட்டு களை எடுக்கும். கை சம்மட்டி எடுத்துக்கிட்டு கல்லை உடைக்கும், ஒரு மண்பட்டி எடுத்துக்கிட்டு களை எடுக்கும். காலு சட்டி பானை பண்ணும் களி மண்ணை மிதிக்கும், தகுந்தா தலை சுமை தாங்கவே வழி நடக்கும். அது சும்மா இருக்காதுங்க, அது சும்மா இருக்காதுங்க. கூட்டத்து மத்தியில கோட்டு பைக்குள்ளாக நோட்டு பணம் தேடாதுங்க, கையில் நோட்டு பணம் தேடாதுங்க. பெரும் கோவில் குளங்களிலே குழந்தை குட்டி கழுத்தினிலே குல்மா வேலை செய்யாதுங்க, கையில் குல்மா வேலை செய்யாதுங்க. பூட்டை உடைக்காது பொருளை திருடாது, நாட்டுக்குள்ள பொழுதும் நாணயமாகவே நடப்பவன் குழைப்பவன் கையும் காலும் சும்மா இருக்காதுங்க. சுறுசுறுப்பானவன் கையும் காலும் சும்மா இருக்காதுங்க. சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் என் எஸ் கிருஷ்ணன் பாடல்கள். நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது, நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது, நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது.
அசைவு துருது நாலு கால் குதிரை செல்லும் வேகம் கால திராட்டு அசைவு துருது நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் திரு பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை மில்லாமல் நாலு கால் குதிரை மேலேத்தி வேகமாய் செல்லும் எவரையும் மேலேத்தி வேகமாய் செல்லும் மேலெந்தும் கீழெந்தும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும் ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும் புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அருமையான என் எஸ் கிருஷ்ணனோட பாடல்கள்லாம் கேட்டு முடிச்சிருப்பீங்க. என் எஸ் கிருஷ்ணனோட வாழ்க்கையில் இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு கேட்டு முடிச்சிருப்பீங்க. என்னால் முடிந்த அளவிற்கு ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த சம்பவங்கள்லாம் உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். என் எஸ் கிருஷ்ணனோட வாரிசுகள் அப்படின்னு பார்த்தா அவருடைய பேரன் ஒருத்தர் நாகரிக கோமாளி அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கு பிறகு அவர் பெருசாக சோபிக்கல. ஆனால் அவருடைய பேத்திகள் ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு திரையுலக பிரபலமா இருக்கிறாங்க. என்எஸ்கே ரம்யா அப்படிங்கிற ஒரு பின்னணி பாடகி, இவங்க வந்து என்எஸ்கே ஓட வாரிசு தான், அவங்க குடும்பத்தில் வந்தவர்கள். அதே போல அனுவர்தன் அப்படிங்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர், இவங்களும் என்எஸ்கே குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வாரிசு தான். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு திரையுலகில் ஓரளவுக்கு நல்லாவே பிரபலமாகிட்டு இருக்காங்க. அதே போல கலைஞர் கருணாநிதி கிட்ட ஒரு கேட்டாங்க, உங்களுடைய நான் பொலிட்டிக்கல் ஹீரோ, பாலிடிக்ஸை தவிர்த்து அரசியலை தவிர்த்து நீங்க ரொம்பவே பிரியப்படுற ஒரு நான் பொலிட்டிக்கல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டப்போ என்எஸ் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கலைஞர்களை, கலைஞராகட்டும் சிவாஜி எம்ஜிஆர் இவர்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காலத்தில் திரையுலகுக்கு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு மென்டராகவோ சில பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது என் எஸ் கிருஷ்ணனா இருந்திருப்பாரு. நிச்சயம் அவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.